Hello guys, welcome back to the channel. Hi friends, good morning guys. இதுக்கு மேல பண்ணாதீங்க. அது என்ன மிஸ்டேக்னு தெரியணும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேம்பேஜ் பாஸ் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை தப்பு பண்ணி போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட் கொடுத்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி பாஸ் மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. நான் தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன், சாரி கேஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லாகின் ரிவார்ட்ஸில் ஃப்ரீன்னு நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சிக்கிங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணமானா டைமண்ட் கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ண வேண்டியதாக இருக்குமா? ஐ எம் ஸோ சாரி கேஸ், செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டு வின் இதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி வின் பண்ணி பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட் கொடுத்து எல்லாத்தையும் அன்லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். சாரி தட் ஒன்லி சாரி கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக மேட்டர்களை போயிடலாம். அப்படி என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நேராக மேட்டர்களை வந்தாலும் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லாகின் ரிவார்ட்ஸில் பயங்கரமாக க்ளைம் பண்ணி வெறித்தனமாக எல்லாருமே செம்ம எக்ஸைட்டிங்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே விளையாடிப்பீங்க. ஏன்னா அல்லாக்கு இல்லாக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாருமே லாகின் பண்ணி வெறித்தனமாக எல்லாமே எடுத்துகிட்ருப்பீங்க. இப்போ என்ன விஷயம் மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் லாகின் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா, 7 டேஸில் லாகின் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 19 போயிடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா, 19 தான் போவோம், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போயே க்ளைம் பண்ணிவிடுவோம். ஏன்னா என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை ஒன்று நான் எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் போடலாம்னு நினச்சேன். ஆனால் பட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எதுவும் இல்லை, முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே டைமிங் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே எடுத்துருப்பாங்க. எடுத்துட்டுறதுனால எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்தவங்களுக்கு இன்றைக்கி 1 day ஃபார் யூஸிங். ஓகேவா, 1 day ஃபார் யூஸிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் முடிஞ்சிடும். ஓகேவா, இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் எடுக்கிறவங்களுக்கு இன்னும் 1 நாள் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா, அதுதான் அவங்க எடுக்காத கூட இன்னும் 1 நாள் தள்ளி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டான ட்ரிக் தான். நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்களா தெரியலண்ணா, பட் நான் மோஸ்ட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லாகின் பண்ண போகிறேன். இந்த M60 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 14 இருக்குது. ஆல்ரெடி யாராவது முன்னாடியே எடுத்திருப்பீங்க, ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதனால் க்ளைம் பண்ணுறது வந்து லேட்டாக க்ளைம் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் தான் லேட்டாக க்ளைம் பண்ணுறேன், அது நோட் பண்ணி வச்சிங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பேரில் எல்லாருமே எடுத்திருப்பீங்க. டபுள் பேரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு. இதை வச்சு நான் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக ப்ளே பண்ணலாம் டபுள் பேரில் வச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம், பாயிண்ட் ஆஃப். ஓகேவா, எக்யூப் பண்ணிட்டேன் டபுள் பேரில். அருமா பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா SKS அருமா மோக்கோ கேரக்டர். இன்னொரு அலாக் ஆல்ரெடி நம்ம கீழே இருக்குது. அருமா பார்த்தீங்கன்னா CR7, அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்டு. ஓகேவா, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முக்கியமாக போகணும்னு நினச்சேன். இந்த கேரக்டர் என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரில. இந்த கேரக்டர்லாம் முக்கியமே இல்லை, நம்மளுக்கு அல்லாக்கு தான் முக்கியம். அல்லாக்கு வச்சாச்சு, கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் பேரில் வைக்க போகிறோம். வேலெட்டில் எதை காட்டுது, வேலெட்டில் ஓகே அந்த காஸ்ட்யூம் ஹெட்டு காட்டிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கில் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா M60 எடுத்துருவோம். M60 கிடையாது, டபுள் பேரல் ஷார்ட்கனில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்யூப் பண்ணி கையில் வச்சுட்டு வெறித்தனமாக வச்சுக்க போகிறோம். எக்யூப்பும் பண்ணிட்டுருக்கோம், அதனால் பிரச்சனையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சு ப்ளே பண்ணலாம். முக்கியமான விஷயம் தான், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். எங்களை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கனுக்கு எக்கச்சக்கமான கன்ஸ்கில் இருக்குது. இதில் வேறு இதை வேறு கொடுத்து வச்சிருக்கானுங்க. கவுண்டிங்கே பண்ணாத அளவுக்குலாம் ஷார்ட் கன் கன்ஸ்கில் வச்சிருக்கேன். ஆனால் என்னத்தை வச்சிருக்கேன்னு எனக்கும் தெரியல, கன்கா கரீனா காரனுக்கும் தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சிருக்கேன் ப்ரோ. ஸ்பேஷு கூட வேறு லெவலில் கன்ஸ்கில்லாக வச்சிருக்கேன், பட் எனக்கே தெரியல பார்த்தீங்களா. ஓகே கைஸ், மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி செக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிடலாம். நம்ம ஷார்ட் அண்ட் ஷூட்டாக முடிச்சிடும். எப்பவுமே வீடியோ பார்த்தீங்கன்னா லெந்தாலாம் இழுத்து அடிக்கவே மாட்டோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இதுதான் நம்ம சேனல் முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாசி லவ் யூ கைஸ்.